ச்சே, அந்த ஆளால காலையில் ஆன டென்ஷன் என் மூடையே கெடுத்துருச்சு. ஷோ, இந்த ஹவுஸ் ஓனர் அம்மாவுக்கு நேரங்காலமே தெரியாது. காலையில் கிளம்புற அவசரத்தில் தான் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு இருக்கு. இப்படி அடுத்தவங்க பண்ணுற செயல்களால் அடிக்கடி டென்ஷன் ஆகிறவரா நீங்க? அப்படின்னா இந்த கதையும் குரலும் நிச்சயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் திவ்யதர்ஷினி. கதை சொல்லும் குரலின் 11வது காணொளி இது. அந்த நபருக்கு அன்னைக்கு டெல்லியில் ஒரு முக்கியமான மீட்டிங். 10 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சாகணும். நேரத்திலே எழுந்து கிளம்பலான்னு நினச்சவர் அசதியில் தூங்கிட்டாரு. அவசர அவசரமாக கிளம்பி வெளியில் வந்தபோது நல்ல வேளையாக வாசல்ல ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. டாக்ஸிக்குள்ளே ஏறின உடனேயே, சார் நான் ஏர்போர்ட் போகணும், கொஞ்சம் சீக்கிரமாக போகிறீங்களா, எனக்கு லேட் ஆச்சு அப்படின்னு அந்த டிரைவரை அவசரப்படுத்தினார். சரின்னு அந்த டிரைவரும் கார் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருந்த ஒரு காரு திடீர்னு குறுக்க வந்துடுச்சு. இந்த டாக்ஸி டிரைவர் உடனே பிரேக் போட்டதுனால தான் நூலிழையில் ரெண்டு பேரும் உயிர் தப்புனாங்க. தப்பு என்னவோ அந்த குறுக்க வந்த கார்காரர் மேலே தான், ஆனால் அவரோ வண்டியை நிறுத்திட்டு இந்த டாக்ஸி டிரைவரை கண்ணா பின்னாண்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பதிலுக்கு இவர் அந்த கார்காரரை பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்துட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஏர்போர்ட் போக வேண்டிய நபர் டிரைவர்கிட்ட, என்ன சார் நீங்கள் கொஞ்சம் விட்டுருந்தா அவன் நம்ம ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர வச்சுருப்பான். அவனுக்கு நல்ல நாள் கொடுக்காம நீங்கள் என்னடான அவனை பார்த்து சிரிச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை அந்த டாக்ஸி டிரைவர் இந்த நபருக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் ஆங்கிலத்தில் மிகவும் புகழ்பெற்ற த லா ஆஃப் கார்பேஜ் ட்ரக். சார், இங்கே நிறையா பேர் ஒரு குப்பை வண்டி மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க. விரக்தி, கோபம், ஏமாற்றம்னு அவங்களுக்குள்ளே சேர்ந்துட்டு வர குப்பைகள் நிரம்பி வழியும் போது அதோட பாரம் தாங்க முடியாமல் யாராவது மேலே கொட்டி தீத்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நினச்சி பாருங்களேன், இப்போது அந்த ஆள் கத்துறாருன்னு சொல்லி நானும் இறங்கி சண்டை போட்டிருந்தேன்னா அவருடைய கோபம் எரிச்சலுங்கிற குப்பைகள் எல்லாம் நான் வாங்கிட்டு போய் என் வீட்டிலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ கொட்டியிருப்பேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏர்போர்ட் போக இன்னும் லேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதையே தான் வள்ளுவர் பொறையுடைமைங்கிற அதிகாரத்தில் 156வது குறளாக சொல்லியிருக்காரு. ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், ஒருத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர், பொறுத்தார்னா பொறுத்து கொண்டவர், பொன்று பொன்றுதல்னா அழிதல்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் நமக்கு துன்பம் கொடுத்துட்டாங்க, இல்லை தீங்கு செஞ்சிட்டாங்க, நம்மளை கண்டபடி கேவலமாக பேசிட்டாங்க அப்படின்னா நாமும் அவங்கள தண்டிக்கிறதா நினச்சி அவங்களுக்கு அதே அளவிலான துன்பத்தை கொடுத்தாலோ இல்லை நாமும் கண்டபடி பேசிட்டாலோ, அவனை நான் பழிக்கு பழி வாங்கிட்டேன், என்ன பேச்சு பேசுனா நானும் நல்லா திருப்பி பேசிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு நாள் மட்டுமே நமக்கு இன்பம் இருக்குமா? அதே நேரத்தில் பிறர் நமக்கு செஞ்ச தீங்கையோ இல்லை பேசின பேச்சுக்குள்ளேயோ பொருட்படுத்தாமல் அதை உதாசீனப்படுத்திட்டு போனோம்னா, பாரு அவன் இவருக்கு இவ்வளோ பண்ணியும் அந்த பேச்சு பேசியும் இவர் அவனை மன்னிச்சு விட்டுட்டாரு, பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தாயா அப்படின்னு உங்களுக்கு உண்டாகிற புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிம்மதியும் இந்த உலகம் அழியும் வரை உங்கள் வாழ்நாள் முழுக்க நீடிக்குமாம். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இந்த டாக்ஸி டிரைவர் காண மாதிரி நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். எப்பவும் ஒரு டைமுக்கு வர ஸ்கூல் வேன் அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரம் வந்து லேட் ஆகிடுச்சுன்னு அடிக்கிற ஹாரனோ, ஆஃபீஸ் போகிறப்ப ஆகிற டிராஃபிக் ஜாமோ, இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு 5 நிமிஷம் நாம் ஆகிற டென்ஷன் அன்னைக்கு நாள் முழுக்க வெளிப்படும். அது நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். அதனால் அன்பை மட்டுமே பகிர்வோம், இந்த மாதிரி குப்பைகளை இல்லை.